கொக்காட்டோம்னு சொல்லி மொத்தம் 45 ஏக்கர்ல 900 சைட் போட்டு ஒரு பிரம்மாண்டமான டெவலப் பண்ணிருக்கோம். 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி தார் ரோடு போட்டிருக்கோம். அடல்ட்ஸ்க்காக ஒரு இண்டோர் ஜிம் பண்ணிருக்கோம், ஒரு டர்ஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் பண்ணிருக்கோம், ஒரு ஓபன் ஆடிட்டோரியம் பண்ணிருக்கோம். ஓபன் ஆடிட்டோரியம், ஆமா ஆமா. சோ இங்க குடியிருக்கிறவங்களுக்காக காமனா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, கண்டிப்பா ஒரு பொங்கல் விழா நடத்துவாங்க, அதே மாதிரி வந்து ஒரு சுதந்திர தின விழா நடத்துவாங்க, காமனா ஒரு கெட் டுகெதர் பண்றோம் அப்படின்னு பண்ணிக்கலாம். அப்புறம் கிரிக்கெட் எல்லாம் வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் எல்லாம் வச்சு ஒரு சென்ட்க்கு வந்து 5,85,000 கொடுத்துருக்கோம். இடம் மட்டும் வாங்குறதுக்கு 75% பெங்களூர் பண்ணி கொடுக்கறோம். 1.5 செண்ட் இருக்கு, 2.5 செண்ட், 2.5 செண்ட், 5 செண்ட், 10 செண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். வீடுங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி சிங்கிள் பெட்ரூம், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் வச்சு கட்டோம் அப்படின்னா இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, ரெஜிஸ்ட்ரேஷன், பான பொருள், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், வீட்டு வரி எல்லாமே சேர்ந்து ஒரு 19-20 லட்சம் பண்ணிடலாம். ஓ சூப்பர். டபுள் பெட்ரூம் பண்றோம் அப்படின்னா ஒரு 30 லட்சம் பண்ணிடலாம். இப்ப நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பக்கத்துல கிணத்து கடல் வருகிறோம். இங்க எதுக்குப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைட்டை பாக்குறதுதான் வந்துருக்கிறோம். சரி, இந்த சைட்டை பத்தி நிறைய டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்ன பண்றதுன்னு கேக்குறப்போ இங்க டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு சூப்பரான நபர் இருக்கிறாரு. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்வ விநாயகன். ஆனா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே, எப்ப வந்தீங்க? ஆனா இப்பதான் வந்தோம். சங்கர் படம்னா சங்கர் படம் தான் பிரம்மாண்டம், அதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம். இந்த சைட்டே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்த பிரம்மாண்டமான சைட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னா, சரி வந்து பாத்தீங்கன்னா கொக்காட்டோம்னு சொல்லி மொத்தம் 45 ஏக்கர்ல 900 சைட் போட்டு ஒரு பிரம்மாண்டமான டெவலப் பண்ணிருக்கோம். சூப்பர்மா. இதுக்கு நிறைய வசதிகளை நம்ம பண்ணிருக்கோம். இந்த கொக்காட்டோனுக்கு ஃப்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை வாசல் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்ச் பண்ணி பாத்துருப்பீங்க, ஒரு ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணி 24 hours செக்யூரிட்டி மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சுத்தி வந்து காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கோம், க்ளோஸ் கமிட்டியா பண்ணிருக்கோம். ரோடு வந்து பாத்தீங்கன்னா 60 அடி ரோடு போட்டிருக்கோம். ஒரு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் ட்ராக், வயசானவங்க நடந்து போறதுக்காக வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் ட்ராக் பண்ணிருக்கோம். பசங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்காக ஒரு இண்டோர் ஜிம் பண்ணிருக்கோம், ஒரு டர்ஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் பண்ணிருக்கோம். சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் பண்றோம் அங்க. ஓகேண்ணா. அங்க வந்து பாத்தீங்கன்னா செட்டில் கார்க்கு, வாலிபால், பேஸ்கெட் பால் இதெல்லாம் விளையாடுற மாதிரி ஒரு கிரவுண்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் தாண்டி, இதெல்லாம் கூட நிறைய பக்கம் நீங்க பாத்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா. இதெல்லாம் தாண்டி ஒரு ஓபன் ஆடிட்டோரியம் பண்ணிருக்கோம். ஓபன் ஆடிட்டோரியம், ஆமா ஆமா. சோ இங்க குடியிருக்கிறவங்களுக்காக காமனா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, கண்டிப்பா ஒரு பொங்கல் விழா நடத்துவாங்க, அதே மாதிரி வந்து ஒரு சுதந்திர தின விழா நடத்துவாங்க, காமனா ஒரு கெட் டுகெதர் பண்றோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்புறம் கிரிக்கெட் எல்லாம் வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் எல்லாம் வச்சு மேட்ச் எல்லாம் ரிலே பண்ணோம்னா அப்படியே அது ஆடிட்டோரியம் செட்டப்ல இருக்கு, உட்காந்து பாக்குற மாதிரி கூட பாத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். அது பக்கத்துல வந்து ஒரு கோயில் இருக்கு, அது பழமையான ஒரு கோயில், அது ஒரு சின்ன கோயிலா இருந்துச்சு, அதை இப்ப நம்ம ரெனோவேட் பண்ணி இங்க இருக்கிறவங்க யூஸ் பண்றதுக்காக எல்லாம் டெவலப் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இப்ப என்னன்னா குழந்தைங்க வந்தா பூங்கால ஜாலியா விளையாடலாம், அடல்ட்ஸ் வந்தா ஜிம் போலாம், பிளே கிரவுண்ட் இருக்கு, எல்லாம் விளையாடலாம், டஃப் இருக்கு, அதே நேரத்துல டஃப் இருக்கு, அதே நேரத்துல பெரியவங்க இருந்தா கோயிலுக்கு போய் சாமி மட்டு சிறப்பா இருக்கலாம், வாக்கிங் வாக்கிங் போலாம், எல்லாமே பண்ணலாம். ஆக்சுவலா சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ஃபெசிலிட்டி வந்து பக்காவா இருக்கு. அதே நேரத்துல டேங்க் இருக்கு, பிளஸ் வந்து எல்லாமே பிரச்சனையே இல்ல, சூப்பரா இருக்கு. அதே நேரத்துல பிரம்மாண்டமான இவ்வளவு பெரிய இது இருக்கு. சரிண்ணா, இப்ப வந்து இந்த இடத்தை பார்த்து பிடிச்சிருச்சு எங்களுக்கு, இப்ப இதை வாங்கணும்னா என்ன ப்ரொசீஜர்? ஒரு சென்ட்க்கு வந்து 5,85,000 கொடுத்துட்டு இருக்கோம். இடம் மட்டும் வாங்குறதுக்கு 75% பெங்களூர் பண்ணி கொடுக்குறோம். 1.5 செண்ட் இருக்கு, 2.5 செண்ட், 2.5 செண்ட், 5 செண்ட், 10 செண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். 75% பெங்களூர் பண்ணி கொடுக்குறோம். வீடுங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி சிங்கிள் பெட்ரூம், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் வச்சு கட்டுறோம் அப்படின்னா இடத்தோட காசு, வீடு கட்டக்கூடிய காசு, ரெஜிஸ்ட்ரேஷன், பான பொருள், இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், வீட்டு வரி எல்லாமே சேர்ந்து ஒரு 19-20 லட்சம் பண்ணிடலாம். ஓ சூப்பர். டபுள் பெட்ரூம் பண்றோம் அப்படின்னா ஒரு 30 லட்சம் பண்ணிடலாம். எனக்கு இடம் கொஞ்சம் பெருசா இருக்கட்டும், வீடு சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல, முன்னாடி கார்டன் எல்லாம் வச்சுக்கிறேன் அப்படிங்க மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில இடம் சின்னதா இருந்தாலும் வீடு நல்லா பெருசா உள்ள படிக்கட்டு எல்லாம் வச்சு நல்லா கிராண்டா பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி வேணுமோ அங்க பண்ணிக்கலாம், அவங்களோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேண்டு, இடம் மட்டும் வாங்குறதுக்கு 75% பெங்களூர் கிடைக்குது, லேண்டு பிளஸ் கன்சன் வீடா கட்டுறாங்கன்னா 85-90% வரைக்கும் பெங்களூர் பண்ணிக்கலாம். ஓ, அப்ப எவ்வளவு அமௌண்ட் இருந்தா, இப்போ மினிமமா எவ்வளவு அமௌண்ட் இருந்தா இங்க நம்ம வாங்க வரலாம்? ஒரு 2-3 லட்சம் இருந்தா கூட போதும் அவங்களுக்கு, எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா. ஓ சூப்பர். இஎம்ஐ எவ்வளவு வரும் அப்ராக்சிமேட்டா? இப்ப என்னன்னா நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்றாங்கன்னா ஒரு 3 லட்சம்
கொடுக்குறாங்கன்னா ஒரு 13-14,000 இஎம்ஐ வரும். ஓ, டபுள் பெட்ரூம் பண்றாங்க அப்படின்னா ஒரு 30 லட்சம் பட்ஜெட், ஒரு 3 லட்சம் கையில கொடுக்குறாங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் லோன் போட்டோம்னா ஒரு 22-23,000 மாசம் இஎம்ஐ வரும். சூப்பர்ண்ணா, எளிமையா கட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே நேரத்துல இப்ப நீங்க இது வந்து மெயின் ரோடு தான், பெருசா நம்ம வந்து சொல்ல தேவையில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கிணத்து கடவு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஏரியா தான். இருந்தாலும் இங்க நம்மளை சுத்தி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குண்ணா சுத்தி? ஜென்ரலா வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா, பஸ்ஸுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், போக்குவரத்து எப்படி இருக்கு, ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி பக்கத்துல இருக்கா, காலேஜ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, இதெல்லாம் வந்து முக்கியமான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க வீடு கட்டி குடி வர்றவங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பக்கத்துல இருக்கு. இப்ப வந்து இங்க இருந்து ஒரு 2-5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாண்டுக்கு 24 hours பஸ் இருக்கு. கண்டிப்பா ஸ்கூலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, எல்லாமே அந்த 5 நிமிஷம் டிராவல்ல சூப்பர் மெயின் ரோட்ல இருக்கு. நம்ம லேஅவுட்டுக்கு பின்னாடி வந்து பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, நஞ்சல் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா சின்ன கிளினிக்ல இருந்து பெரிய வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்து பக்கத்துல இருக்கு. அது கரெக்டா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 10 நிமிஷம் டிராவல்ல இருக்கு. சின்ன கிளினிக் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளியே இருக்கு, 5 நிமிஷத்துல வந்து நம்ம போய்க்கலாம். ஓகே, காலேஜஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னாலே காலேஜ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஆமா, கோயம்புத்தூர்ல காலேஜ் வந்து எஜுகேஷன் அப்ல எதுன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சவுத்து, அதாவது இங்க இருக்கிற அந்த சுந்தராபுரம், கிணத்துக்கடவு, மதுமிச்சம்பட்டி, மதுக்கரை, இந்த கோயம்புத்தூர் ஏரியா நிறைய காலேஜஸ் இருக்கு. இங்க இருந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க நடந்து வர தூரத்துல வந்து அக்ஷய இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. அடுத்து விஎஸ்பி காலேஜ் இருக்கு, அதுல இருந்து ஒரு லெப்ட் திரும்பினோம்னா ஒரு 5 நிமிஷத்துல விஎஸ்பி காலேஜ் இருக்கு. 10 நிமிஷத்துல வந்து கற்பகம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. 15 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்கு, பத்திரம் குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்கு, அமிர்தா குரூப் ஆஃப் காலேஜஸ் இருக்கு, ஸ்ரீ நேரு மகாவித்யாலயம், ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து பக்கத்துலயே இருக்கு. ஒரு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 மினிட்ஸ்ல வந்து கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த சரௌண்டிங்லயும் கிணத்துக்கடவு, ஒத்தக்கால் மண்டபம், மலமிச்சப்பட்டி, செட்டிபாளையம், மதுக்கரை, இந்த ஏரியாலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. ஒரு 400-500 கம்பெனி வகமா இருக்கு. ஐடி கம்பெனின்னு பாத்தீங்கன்னா ரத்னம் ஐடி பார்க் இருக்கு, இங்க இருந்து 15 நிமிஷம். அது பக்கத்துலயே வந்து கோயம்புத்தூர்லயே பெரிய ஐடி பார்க், லார்ஜஸ்ட் ஐடி பார்க், 18,50,000 ஸ்கொயர் ஃபீட்ல எல்என்டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 15 நிமிஷம் தான் அங்க இருந்தீங்க. இந்த மாதிரி வந்து எது வேணாலும் எல்லாமே பக்கத்துலயே போற அளவுதான் இருக்கீங்க. கண்டிப்பா நான் ஒரு ஒரு இப்ப நம்ம ஒருத்தர் வீடு வாங்கணும்னு ஒரு கனவு இல்லமா இருக்குன்னா முக்கியமா அந்த உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பாப்பாங்க, சுத்தி என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பாப்பாங்க, நம்ம வேலை பாக்குற இடத்துக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கான்னு பாப்பாங்க, நமக்கு வேலை வாய்ப்பு அமையுமான்னு பாப்பாங்க. கண்டிப்பா இந்த இடம் வந்து எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே செம்ம இடம், அருமையான இடம், நிறைய பேர் வந்து இது பண்ணிருப்பாங்க. பூஜை எல்லாம் போட்டிருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பூஜை எல்லாம் போட்டிருக்காங்க, இங்க போட்டிருக்காங்க, அங்க போட்டிருக்காங்க. ஆனா இப்ப எத்தனை சைட்டு நம்ம சேல் ஆயிருக்கணும்? மொத்தம் 910 ஒரு 600 சைட் வரைக்கும் சேல் ஆயிருக்கு ஒரு வாரத்துல. ஆனா ஓகேண்ணா, இப்போ வந்து கிட்டத்தட்ட 600 சைட் கிட்ட வாங்கிருக்காங்க இல்லையா, மோஸ்ட்லி எந்த சைட்ல இருந்து இங்க நமக்கு வாங்க வர்றாங்க, என்ன மாதிரியான ஆட்கள் வாங்க வராங்கண்ணா? கோயம்புத்தூருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு டபுள் பெட்ரூம் பண்ணணும், 20 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்ணணுங்கிறவங்க நிறைய வாங்குறாங்க. ஓ, ஏன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி ரோட்ல 30 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு டபுள் பெட்ரூம் இடத்துல இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு, இங்கதான் இருக்கு. அதை வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வீடு கட்டுறதுக்கு இங்க வாங்குறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் எல்லாம் நாட் ஒன்லி கோயம்புத்தூர்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கவங்களுக்கு உலகம் ஃபுல்லா கூட இருக்கு. சென்னையில வந்து வாங்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அதே மாதிரி மதுரையில வாங்குறாங்க, திருச்சியில வாங்குறாங்க, பழனி வாங்குறாங்க, எல்லா ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு வீடு வேணுங்க, அது நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க இருக்கிறாங்க. மெயினா வந்து எஜுகேஷன் ஹப் அப்படிங்கறதால பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கி வச்சுட்டோம், நாளைக்கு அவங்க படிச்சு புடிச்சு வரப்ப ஒரு வீடு கட்டிக்கிட்டோம், கண்டிப்பா வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு பாக்கலாம். ஐடி கம்பெனில கோயம்புத்தூர் வேலை செய்யறவங்க நிறைய இருக்காங்க, அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடு வாங்கிக்கலாம், நல்ல ஏரியா, டெவலப் பண்ண ஏரியால இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வீடு வாங்குறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா என்ஆர்ஐ கஸ்டமர் வாங்குறாங்க. கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சமான ஊருங்க எல்லாத்துக்கும். கண்டிப்பா. அதுக்கப்புறம்னா இப்போ இங்க புக்கிங் ப்ராசஸ் என்ன மாதிரினா, நேர்ல வந்து கஸ்டமர் வந்து பாக்கட்டும், வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச சைட்டை பாக்கட்டும், அதுக்கடுத்து வந்து இப்போ ஒரு சைட்டை பாக்குறாங்க வச்சுங்களேன், 1.5 செண்ட் இருக்கு, 2.5 செண்ட், 2.75, 3 செண்ட் எல்லாம் இருக்கு. ஒரு சைட்டை பாக்குறாங்க, எனக்கு இந்த சைட்டு உனக்கு ஓகேங்க, நான் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு அப்படின்னாங்கன்னா 1,000 ரூபாங்கிறது வந்து டோக்கன் அட்வான்ஸ். ஓ, அந்த சைட்டை டெம்பரவரியா பிளாக் பண்ணிடும், அதுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் டைம் கொடுக்குறோம், 7 நாள் வரைக்கும். எதுக்கு 7 நாளுக்குன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கா, காலேஜ் பக்கத்துல 15 நிமிஷம் போற மாதிரி இருக்கா, ஐடி பார்க் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, எல்லாமே வந்து தரவா வந்து ஒரு பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணா போதும். கண்டிப்பாண்ணா, உண்மையிலே நீங்க வந்து இதுதான் அண்ணா சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்ப நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னாலும் நமக்கு யாரு தெரிஞ்சவங்க சொன்னாலும் நாம நேர்ல போய் ஃபர்ஸ்ட் பாக்கணும். அந்த ஏரியாவும் நாம வந்து சுத்தி எல்லாம் எப்படி கரெக்டா இருக்கா, சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். அது எல்லாமே இருந்துச்சுனாலும் வாங்கணும். நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. நீங்க வந்து உங்களுக்கு பாக்கவில்லையா இருந்துச்சுன்னா நீங்க நேரடியா வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி வால்பாறை ரோட்ல கிணத்து கடவுள நம்மளோட சைட் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் வந்து பாக்கலாம். 24 hours இருப்பீங்களா? காலையில 8 மணிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும். காலையில 8 மணிலிருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் வரலாம். சோ இப்படி எல்லாமே பக்கத்துல விசாரிச்சு பாத்துட்டு எல்லாம் ஓகே திருப்தியா இருக்கு, நாங்க சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா 99,000 அட்வான்ஸ். சோ 100,000 அப்பதான் வந்து இந்த சைட் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றோம். இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னா 1,000 திருப்பி கொடுத்துருவோம். சொன்னதுல வந்து ஏதாவது மாற்று கருத்துக்கு சைட் வேண்டாம் அப்படின்னா 1,001 நம்ம திருப்பி கொடுத்து ஒரு ரூபா பிடிக்க மாட்டோம். 99,000 வந்து அட்வான்ஸ் கொடுத்தப்போ இந்த சைட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருவோம். இந்த பூமிக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பட்டா சிட்ட அடங்கல் டிசிபி காப்பி எல்லாம் கொடுத்துருவோம். 37 வருஷத்துக்கு 38 வருஷத்துக்கு ஈசி போட்டு சர்டிபிகேட் போட்டு கொடுத்துரும். அவன் தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் கூட செக் பண்ணிக்கலாம். அடுத்து லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வீடு கட்டுறதுல பிளான் எல்லாம் போட்டு முடிச்சு அவங்க பிடிச்ச மாதிரியான பிளான் எல்லாம் போட்டு முடிச்சு ஒரு 30 நாள் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய்க்கலாம். சூப்பர்ண்ணா. உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து கீழே வந்து நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. காண்டாக்ட் பண்ணலாம்.